பிதாமகர் பீஷ்மர் அம்புபடுக்கையில் படுத்திருந்தார். தன் உடலை விட்டுவிட வரவிருக்கின்ற தட்சிணாயன புண்ணிய காலத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார். அவரின் இறுதி சுவாசத்தை நோக்கி மூச்சு வந்து போய் கொண்டிருக்கும் தருணம். அவர் இந்த பூமியிலிருந்து விடைபெறுவதற்கு முன் அவரிடமிருந்து நீதி, நேர்மை, அரசியல் தர்மம் குறித்த போதனைகளை பெற தர்மர் விரும்பினார். எனவே தனது சகோதரர்கள் நால்வருடன் திரௌபதியையும் அழைத்து கொண்டு பீஷ்மரிடம் சென்றார் தர்மர். பாண்டவர்கள் அனைவரும் பீஷ்மரை வணங்கி, பிதாமகரே, தாங்கள் எங்களுக்கு நீதி, நேர்மை, அரசியல் தர்மம் பற்றி உபதேசிக்க வேண்டுமென்று கேட்டார் யுதிஷ்டர். உடனே திரௌபதி பலமாக வாய்விட்டு சிரித்தாள். அதில் கேலியின் நெடி தெரிவதை உணர்ந்த யுதிஷ்டர், நம் தந்தைக்கு இணையான பிதாமகரை பார்த்து ஏன் சிரிக்கிறாய்? இது தகாத செயல் என்று திரௌபதியை கடுமையாக கண்டித்தார். யுதிஷ்டரின் கண்டிப்பிற்கு பதிலளிக்க தொடங்கிய திரௌபதி இவ்வாறு பதிலளித்தாள். துரியோதனனின் சபையில் துச்சாதனன் என்னை மானபங்கம் செய்தபோது கிருஷ்ணரின் அன்புக்கும் கருணைக்கும் நிகரான முடிவில்லாத ஆடை மட்டும் வந்து என்னை காப்பாற்றியிருக்காவிட்டால் என் கதி என்னவாகியிருக்கும்? இன்றைக்கு போதனை செய்ய இருக்கின்ற தர்மவானான பீஷ்மர் அந்த சபையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாரே தவிர துரியோதனனை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசினாரா? இப்படிப்பட்டவரிடம் நீங்கள் அரசியல் தர்மத்தை பற்றி கேட்கிறீர்களே என்று நினைக்கும்போது என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை என்றாள் திரௌபதி. யுதிஷ்டர் உள்ளிட்ட பாண்டவர்கள் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியில் உறைந்தார்கள். திரௌபதியின் இந்த வார்த்தைகளை கேட்ட பீஷ்மர் பொருள் பொதிந்த பார்வையுடனும் புன்னகையுடனும் பதிலளிக்க தொடங்கினார். திரௌபதியின் சிரிப்பும் கேள்வியும் முற்றிலும் நியாயமானது. அவள் உதிர்த்த வார்த்தைகளுக்கு நான் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கும் உலகத்துக்கும் உண்மை என்னவென்று தெரியும். துரியோதனன் அன்னமிடுவதில் உயர்ந்தவன். எந்த நேரத்தில் யார் வந்தாலும் அவர்கள் வயிறு நிறையும்படி உபசரிப்பான். ஆனால் அவன் செய்யும் அன்னதானம் பரிசுத்தமான மனதுடன் செய்யப்பட்டதல்ல. சுயநலத்துக்காக அன்னதானம் என்ற பெயரில் உணவிட்டு அவர்களை தன் காரியங்களுக்கு பயன்படுத்தி கொள்வான். உண்டவர்களும் செஞ்சோற்று கடன் தீர்க்க வேறு வழியில்லாமல் அவன் சொல்படி நடப்பார்கள். இதற்கு சல்லியனும் கர்ணனும் சிறந்த உதாரணங்கள். ஒருவன் தூய்மையான மனமில்லாமல் வஞ்சக எண்ணத்துடன் மற்றவர்களுக்கு அன்னமிட்டால் அந்த வஞ்சக எண்ணமானது அந்த உணவை சாப்பிட்டவனின் இரத்தத்தில் கலந்துவிடும். நான் துரியோதனன் இட்ட சோற்றை உண்டதால் எனக்கும் அவனது தீய குணமே குடிகொண்டு விட்டது. அதனால்தான் திரௌபதியை மானபங்கம் செய்தபோதும் எதுவும் பேச முடியாமல் வாயடைத்து அமர்ந்திருந்தேன். ஆனால் இப்போது அர்ஜுனன் கொடுத்த அம்பு படுக்கையில் படுத்த பிறகு எனது உடலிலிருந்த தீய எண்ணங்களுடன் கலந்திருந்த இரத்தம் முழுவதும் வெளியேறிவிட்டது. அத்தோடு தீய சக்திகளும் வெளியேறிவிட்டன. இப்போது என் உடலில் தூய்மையான ஆன்மா மட்டும்தான் இருக்கிறது. எனவே நான் அரசியல் தர்மத்தை பற்றி பேச தகுதியுள்ளவனாக என்னை கருதுகிறேன் என்று சொல்லி பாண்டவர்களுக்கு அரசியல் தர்மத்தை உபதேசம் செய்தார். பீஷ்மரின் இந்த கருத்தை மனதில் கொண்டே விபரம் தெரிந்த சான்றோர்கள், சாதுக்கள், ஞானிகள், பண்டிதர்கள் போன்றவர்கள் மற்றவர்களிடம் பெற்ற உணவை இறைவனுக்கு படைத்து விட்டு உண்டார்கள். இதுபோன்ற மேலும் பல வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி.